ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அப்படி சந்திக்கிற மாதிரி இது உங்களின் சிறிக சிறிக நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணியான நீங்கள் வந்து இந்த ப்ரோக்ராம் பார்க்கலாம் இந்த கே அப்படின்னு தான். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் சீர்கேடு 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 வந்து எது எடுத்தாலும் என்ன சொல்கிறானே, ஒரு பேப்பர் எடுத்தா, டிவி எடுத்தா, எஃப்எம் எடுத்தா, புக்ஸ் எடுத்தா, சமயபாட புத்தகத்தில் கூட சீர்கேடு இருக்குன்னா பாருங்களேன், அப்படி சீர்கேடுகள் என்ன அதிகரிச்சு கொண்டு போயிருக்கு. அதுலேயும் அதிகமான சீர்கேடு பண்ணுறவங்க நம்ம மாணவர்கள் மாணவர்கள் வந்து சொல்கிறாங்களே, அதுலேயும் அதிகம் படித்தவன் தான் சொல்கிறானே, மாணவர்களால் தான் இந்த யாழ்ப்பாணமே உருக்குலைஞ்சு போகுதுன்னு சொல்கிறான். உண்மைதானே அது? அப்படி எல்லாருமே வந்து மாணவர்கள் உருக்குலைஞ்சு போகிறாங்க, சீர்கேடு பண்ணுறாங்க, சீர்கேடு பண்ணுறாங்க. இந்த ஏன் அதை சீர்கேடு பண்ணுறாங்க அப்படின்றது ஆராயிரங்கள் இல்லைன்னு அதுக்கு ஒரு மாநாடு போடுவாங்க. நம்ம மாணவர்கள் சீர்கிறாங்கன்னு வந்து மாநாடு போடுறாங்கண்ணே, ஆனால் மாணவர்கள் இப்படி சீர்கிறாங்க அப்படின்றது யாராவது மாநாடு போடுறாங்கண்ணே, நாம் போடணுமாண்ணே இன்றைக்கு அதை ஏன் நினைக்கிறீங்கண்ணே? இது உண்மையிலே ஒரு நேரத்தில் திருப்பவும் நான் பழைய கதைக்கே வாரன். ஒரு ஒரு கட்டத்தில் யாழ்ப்பாணத்து ஒழுக்கங்கள் எந்த நாட்டிலையும் இருக்கல, எங்கேயுமே இருக்கல. யாழ்ப்பாணத்து மாணவர்கள் யாழ்ப்பாணத்து மாணவிகள் பெண்கள் இவர்களுடைய ஒழுக்கங்கள் வெளிநாடுகளில் பேசப்பட்டது. ஆமாம், அவர் அதிகமாக எல்லா வெளிநாட்டிலையும் போய் வசித்தவர் அப்படின்னு தெரியும். அதனால் அவருக்கு இப்போது இப்போது இப்படி பல சீர்கேடுகள் வந்து கொண்டிருக்கின்றது. என்ன கருத்து, என்ன ஞானம், என்ன அறிவு, நீங்களும் வளர்த்திருக்கீங்களா? அது போய் கண்டது கிண்டது எல்லாம் ஓடி திரிஞ்சி ஒரு நிலைமை தான் எங்களை, அதாவது அடைப்பட்டு உடனே திறந்து விட்டா என்ன நடக்குதுன்னு தெரியாது. அப்படி விளக்கமா சொல்லுங்க. நம்ம நாம புத்திசாலி கிடையாது உங்களை போல, டைவரை கட்டி இருக்கிறீங்க. இதுக்கு வந்து எங்களுடைய அந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள் பெற்றோர்கள் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வெளிநாட்டவர்கள் வெளிநாட்டவர்கள் இவர்களெல்லாம் காரணமாக இருக்கின்றார். எல்லோரும் பார்த்துக்கோங்க, இதுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. ஆமா போடுறதா நம்ம வகையில் அப்படின்றது பெற்றோர்கள் வெளிநாட்டவர்கள் நடந்தது. என்ன யோசிக்கிறீங்க, சொல்லிடுங்க. ஒரு ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சுட்டோம்னா முடிச்சே ஆகணும், வேற வழி கிடையாது. ரைட், ஓகே, நான் சொல்லிக்கிறேன். பார்த்தீங்களா, நீங்கள் சொல்ல போல பெற்றோர்கள் வெளிநாட்டவர்கள் ஒரு இயற்கை இருக்கிறேன். எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணு போகும்போதுனே ஒரு காலம் விசில் அடிக்க மாட்டான், ஒரு காலம் லவ்ன்னு சொல்ல மாட்டேன். அந்த 3-4 பசங்க சேர்ந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டி போனாலும் கூப்பிட்டுக்குவாங்க விசில் அடிக்கி. அது என்ன தைரியம், எங்கள் நண்பர்கள் நட்பந்தா அப்படின்றதுல அந்த நட்பு கூடியவர்கள் நம்ம யாழ்ப்பாண பசங்க அப்படின்றதான். அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த ஏன் பண்ணா ஆண்களை மட்டும் கதைக்காமல் யுவதிகளை கழிச்சுக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஒரு சைக்கிளை போகணும் வைனேன், கீழே தலையை குனிஞ்சுட்டு போகும், பெரிய ஒரு லாரி வந்தாலும் இடிபத்தி சாக மொழியே கீழே தான் பார்த்துட்டு போகும். அவன் என்ன தான் கோல் அடிச்சாலும் பார்க்காது. ஏன்னா நம்ம தமிழ் கலாச்சாரத்து பொண்ணு தலை நிமிர்ந்து பார்க்காது, அது நுறைக்கு முன்னாலேயுமா பார்க்கக்கூடாது. எத்தனை பொண்ணுங்க சாகாது, இந்த ஸ்கூட்டி பப்படியெல்லாம் சாகாது இல்லை. அதே என்ன சொல்லுங்க பார்க்கலாம், நம்ம பொண்ணுங்க உங்களுக்கு கலாச்சாரம் மிக்கவர்கள் மேலேயே பார்க்க மாட்டாங்க, ரயில் வந்தாலும் அதுக்கு முன்னால் கொஞ்சம் குறுக்க வந்து விடுவாங்க, அவ்வளோ தூரம் கலாச்சாரத்தை போயிடுவார்கள் அப்படின்றா. அதை விடுங்கண்ணே. ஆனால் ஒரு 4-5 பொண்ணு போகுது வைங்கண்ணே, பைசைக்கிளில் போகுது, ரிபிலெல்லாம் போகுது, போலீஸ்காரர் எங்கே சொன்னாலும் போகிறாங்க. என்னடி அது பார்த்தீங்கன்னா ஒரு அது சேர் போட்டு கதைக்கிற போல 3-4 சைக்கிளில் போவாங்க பரல் போய். அடி என்னடி நீ அன்றைக்கு வந்தாதானே அடி, அந்த நீ ஃபோன் கேட்ட இல்லையடி, அது எங்கே ரோத்தில் வச்சு நட ரோத்தில் வச்சு பின்னால் வரும் குவாண்டிப்பா. அப்படிலாம் இருக்குது. அந்த 4-5 பொண்ணுகள் போயிடுச்சுன்னா ஒரு பர்சன் வந்து ஆபத்து தானே, அவனுக்கு ஏதாவது ஒரு டைலாக் சொல்லிட்டு போகும், அதாவது நண்பர்கள். ஆனால் அந்த நட்பினால தான் பல தீய செயல் என்பதுதானே. சொல்லுங்கண்ணே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், கூட அனுபவம் மிக்கவர்கள். ஆகவே 4-5 பெண்கள் கூடும் போது அங்கே கலாச்சாரம் சீலாளிதான் நீங்கள் சொல்ல வரீங்க. அதாவது நீங்கள் என்ன மாட்டிக்கிறீங்க பார்த்தீங்களா, இப்போ திருப்பி ரிப்பீட் ஆகுது போல இருக்க எல்லாரையுமே சொல்லல, ஒரு பொதுவாக சொன்னேங்க எல்லாருமே கிடையாது, இங்கே ரொம்ப கலாச்சாரம் சிலர் சிலர் வந்து சொல்லுங்கண்ணே. என்னென்ன சீர்கேடுகள் மட்டும் இல்லாம பசங்களும் பொண்ணுங்களும் என்னென்ன பண்றாங்க, என்னத்தால பண்றாங்க? முக்கியமா ஒரு போன் எடுத்துக்கோங்கண்ணே, ஒரு மொபைல். முந்தி போன் இருந்தாலே நம்மளுக்கு தெரியாதுண்ணே, பிறக்கும் போது உங்க கலைக்கு தெரியாதுண்ணே, நீங்க முதல்ல பல வெளிநாடுகள் போனவங்க தெரியும், நம்ம நமக்கு எல்லாம் தெரியாது. பிறக்கும் போது போன் வந்தே தெரியாது. அதுக்கப்புறமா இந்த பெரிய போன் வந்து கொண்டு வந்தாங்கண்ணே, இந்த பெரிய போன் அது எங்க அமத்துறதே நமக்கு தெரியாது, மேல அனுப்புறதா அது செங்கல் சொல்லுவாங்க, செங்கல் செங்கல் அரைச்செங்கல் அரைச்செங்கல். அது கூடுதலா பாத்தீங்கன்னா அந்த செல்போன கொஞ்சம் சில பேர் ஸ்டைல் காட்டுறதுக்கான இருக்கு. டேய் நம்ம போன் வச்சிருக்கா, அது போன் வச்சிருக்கங்க பக்கத்துக்கு வச்சாலே தெரியும் போன் தான் வச்சிருக்கு. அதுக்கு கவரேஜ் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கு, அந்த ஆண்டனா எல்லா இடத்துலயும் இருக்காது இருக்காது இருக்காது.
இருக்காது. அப்படி ஒரு ஃபோன் வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில சில ஃபோனுகள் வந்து கண்டுபிடிச்சு வீடியோ ஃபோன் இல்லாமல் கேமரா ஃபோன் இல்லாமல் வந்த காலத்திலே நாங்கள் வந்து சும்மா பில் போடாமே பல பேர் மூன்று நாலு மணிக்கு எல்லாம் கதைப்பாங்க. கவரேஜ் இல்லாத நீங்கள் இடத்துல போய் இருந்து ஃபோன் கதைப்பாங்க. அது அது பார்க்குறவனுக்கும் தெரியாது, கேட்குறவனுக்கும் தெரியாது. ஏன்னா பார்க்குறவனுக்கு வந்து கவரேஜால் தான் எங்கதுன்னு கூட நமக்கு தெரியாது. அப்படி காலையில் இப்போ அப்படி இல்லைண்ணே. ஒரு அம்மா எடுத்துக் கொடுங்கண்ணே. அம்மா எடுத்து போது டே ஃபைபர் ஃபோன்டா ஃபைபர் ஓன் பண்ண ஓன் பண்ண பண்ணு. அதை விட இப்போ அட்வான்ஸாக கேட்குறாங்களே, டேய் தம்பி அந்த ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு மெசேஜ் வந்திருக்கு, யாரும் மெசேஜ் வந்து பார், வைபரில் ஃபோனை போடு, வீடியோ கால் பண்ணிருந்தது. ஒரு அம்மா சொல்லிட்டேன், எவ்வளவு தூரம் அது வளர்ந்துருக்குறது நாங்கள் வந்து விறக்க வந்த விஷயம். ஆனால் அதில் ஒரு மைனஸ் இருக்குண்ணே. ரெண்டு வயசு பிள்ளை டப் எடுத்து இப்போ வீடியோ கேம் விளையாடுது. அதில் போய் யோசிச்சு பாருங்க. ஆனால் அப்படியெல்லாம் விளையாடினாலும் பரவாயில்ல, அவங்க வந்து வீடியோ கால் காய்ச்சாலும் அம்மா அம்மா மாதிரி பரவாயில்ல, ஆனால் அதனால வந்து மைனஸும் வந்து வந்துருக்குண்ணே. அது கூடுதலாக இளைஞர்கள் ஜோதிகள் தான் பாவிக்கிறது. அது ஏன் என்ன பாதிக்குது? அது தவறான வழி. அதாவது ஒரு கத்தி ஒன்று எடுத்துக்கொண்டீங்கன்றா அது கிச்சனில், அதாவது சமையலறையில் அது பல நல்ல செயல்களுக்கு உதவுது. இதையே நாங்கள் தீய வழியில் பயன்படுத்துவோம்ண்டா ஒரு அளவு கொள்றதுக்கும் உதவுது. ஆகவே உங்களுக்கு கத்தி எடுக்கிறது எல்லாம் நல்ல விஷயமும் தெரியுது. ஆனால் இங்கே இருக்கிற சில உதாரணம் சொல்ல வந்த, நீங்கள் அதை பற்றி யோசிக்காங்க. அப்போ இந்த போனையும் அதே மாதிரி தான் நாங்கள் எடுத்துக்கொள்றோம். இதை நல்ல விஷயத்துக்கு எடுத்துக்கொள்றோம்டா போன், இதை நல்ல விஷயத்தில் எடுத்துக்கொண்டோம்டா நிறைய பயன்பாடுகள் இதில் இருக்கு. இதையே திருப்பி தீய விஷயத்துக்கு நாங்கள் எடுத்தோம்டா. இதை நிறைய தீய விஷயங்கள் ஃபேஸ்புக் அது இதன்று போய் எத்தனை உயிர்கள் போன விஷயங்கள் எல்லாம் நாங்கள் அடிக்கடி இப்போது கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனால் இது பக்கம் இந்த ஃபேஸ்புக் பார்க்குறது நல்லதாக்கத்தை தான் வந்து ஒரு மாநாடு போட்டு இதைத்தான் நம்ம இப்போ சொன்னேன். ஒரு கத்தி இருக்குல்லோ, அதை எடுத்து நாங்கள் எப்படி பயன்படுத்துறோம்ன்றதான் அதில் இருக்கு. இது சரிங்கண்ணே, நீங்கள் சொல்கிறீங்கண்ணே. ஜாப்பான பேப்பர் எடுத்து பாருங்கண்ணே, சில சில முக்கியமான சொல்கிறாங்க கத்தி கெடுத்தவனெல்லாம் கூடாதவன் சொல்கிறாங்க. நீங்கள் நல்லா தத்துவம் சொன்னீங்க. ஏய் கத்தி அதுக்கு மட்டும் எடுக்கிறது இல்லையா, மிரக்கிற விதத்தில் எடுக்கிறவங்க இவ்வளோ விசேஷிக்கிறீங்க, கத்தி கெடுக்கிறவங்க எல்லாம் கூடாதவனா, அது அவங்கெல்லாம் சீரழிக்கிறாங்களாம் அப்படிலாம் சொல்கிறாங்க. அதுதான் எடுக்கிறவனுடைய நோக்கத்தில் இருக்குது. நோக்கத்தில் இருக்குது அதே சொல்கிறாங்க இல்லையாண்ணே. நோக்கம் வந்து சிலவர் சொல்கிறாங்க இல்லையில அப்படி தானே. சரி ஓகே, நான் எப்படியே நாங்கள் கழிச்சிட்டு போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு இடைவெளி வந்து கொடுக்கலாண்ணே. என்னது இதே மேட்டர் என் ஏரியாவில் செஞ்சிருந்தா முறுக்கு நகைய முறுக்கு மாதிரி நொறுக்கு நொறுக்கு உடைச்சிட்டு வந்து தெரிஞ்சுக்க. ஏன் இங்கே நொறுக்கு? ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வழுக்க டைம் அவங்களுக்கு லீவா இருக்குன்னு இன்னைக்கு எனக்கு லீவை போடு போடு லீவை லீவ் போட முடியாது. சரியான ஆம்பளை யாரா? ஏரியா கோயா ஏதோ ஏரியா ஏரியாக்கு வாயா நீ ஏரியா ஹலோ ஏரியா சொல்லு ஏரியா வழியா அம்மா வாடா நீ வாடா நீ வாடா ஓ ஏரியா எங்க இருக்கு சொல்லு போடா நீ ஏன் கண்டு முடிச்சு வாடா ஏன்னா சொல்லி விடா டேய் உன்னை கண்ட கண்ட பாத்துல பேரை பாத்துக்கறேன் டேய் பேரை சொல்லிட்டு போடா ஏய் செல்வம் யார்கிட்ட கத்திட்டு இருக்க? அதுவா? அது ஒரு டம்மி பீஸ் பா. சரி வா போலாம். ஆ போலாம். இரு கலெக்ஷன் கொடுத்துட்டு வந்துடுறேன் செல்வம். தனியாக எனக்கு போர் அடிக்க போகுது, நீ வேணா கூட வாயே. சரி நல்லா காலை பிடிச்சிக்கமா. எனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வருது, நீ போயிட்டு வாடி. பாவி சிரிச்சு தள்ளி விட்டு போறாளே. ஒரு மனுஷன் வெளியே போயிட்டு வீடு திரும்புறக்குள்ள எவ்வளவு சலசலப்பு சச்சரவுகளை சந்திக்க வேண்டியதா இருக்கு. கரெக்டா நம்ம ஏரியாவை கண்டுபிடிச்சு வந்துட்டான் பாண்டி. அதுக்காக இவனுக்கெல்லாம் பயந்தெல்லாம் வீடு போய் சேர முடியாதா? ஓப்பனிங்ல எவ்வளவு கம்பீரமா இருந்தியோ அதே கம்பீரத்தை யாரோ எவரோ மாதிரி மைண்ட் பண்ணு. யார் ஸ்பீக்கிங்? இதுதான் அவன் ஏரியா? ஆமா அதான் வந்துட்டேன்ல பாத்துட்டு. நீ பாட்டுக்கு ஒதுக்கி போற மணி என்ன? நீயே சொல்லு. இவனும் ஈக்குவலா மைண்டம் பண்றானே. மதியம் மூணு அதுக்கு 2:59 கண்டதுனா என் ஆளு உன்னை பொழந்திருப்பாங்க. ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் தப்பிச்ச. ஏன் நீ வேணாடி? மத்தியானம் மூணுங்கிறது என்னுடைய லஞ்ச் டைம். இந்த நேரத்துல அன்னத்துல கை வைப்பன தவிர யாரு கண்ணத்துல கை வைக்கிற பழக்கம் அடி எனக்கு எப்பயுமே கிடையாது. அதுக்காக இந்த அசட்டு தைரியத்தோட என் தெருவுக்கு வந்துடா. வந்தா அங்க நான் டயத்தை கீப் பண்ண மாட்டேன், ரொம்ப உக்கிரமா இருப்பேன்.
வாடா போடா வாடா போடா யார் அது அதை பத்தி அப்புறம் சொல்றேன் ஓவர முடிஞ்சதா இங்கதான் இங்கேயும் இருக்குது இரு விசாரிச்சு கேளு யோ யாரு அப்படி தெருவு மறுத்து நிக்கிறது ஆள் வளர்ந்துக்க இதான தெரு இப்ப அடி இரியா யோசிக்க அப்படியா தப்புன்னு எப்படி அடிக்கிறது அப்ப யோசி அங்க பாத்தியா எங்க அது என்னது நீயே சொல்லு குழந்தைகையா அது கூட தெரியல உனக்கு சரி அதுக்கு என்ன போ குழந்தைங்க முன்னாடி எல்லாம் நான் ஃபைட் பண்றேன் அப்படி என்னுடைய முரட்டுத்தனத்தையும் என்னுடைய போர் குணத்தையும் பார்த்து எதிர்காலத்துல இந்த பிஞ்சுக பூரா வன்முறையில இறங்கிட கூடாது என்பதற்காக தூய தமிழ் ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே நான் என்ன பண்ணுவேன் ஒண்ணு செய்வோமா என்ன இந்த குழந்தைகளை அனுப்பிச்சுட்டு நாம ஃபைட் பண்ணுவோம் நீ ரொம்ப ஓவரா பாக்கிட்டு இருக்க ரொம்ப ஓவரா பாக்கிட்டு இருக்க என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டுட்டு இருக்கா ஒரு மனுஷன் வீடு வந்து சேரக்குள்ள எவ்வளவு இதான வீடு வந்தாச்சு வேற எங்க வரணும் வேற எங்கடா வரணும் வேற வரத்துக்கு இடம் இல்லப்பா இதாப்பா என்று இப்ப ஒரு பேச்சுக்கு அங்க வாங்கி வாங்கினா உடனே சொன்ன இடத்துக்கலாம் சரி வந்து பீதிய கிளப்பலாம் என்னப்பா ஜாயோ என்ன அந்த பொம்பளை புடிச்சிருக்காங்க நீமா புடிக்கல என்ன ஆமா இந்த வீட்டை வாடகை பார்க்க வந்த வீடு பார்க்க வந்தவன் சொல்லவே இல்ல ரொம்ப முக்கியம் வாடகை குடுக்கிறதுக்கு வக்கு இல்ல இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி மாட்டோம் ரெண்டு பேரா மாமி இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு.